ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாக வீடியோ ஏன் போடலன்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி புதுமையான ஒரு அவல் சப்பாத்தி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவல் வந்து வெள்ளை அவல் தான் நான் எடுத்திருக்கேன், முக்கால் கப் அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கோரஸாக நம்ம வந்து ஃபைனாக பேஸ்ட் பண்ணி, அதாவது நாம் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாயை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இரும்பு கடாயில் பண்ணுறதால இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சில்ட்ரன் சாப்பிட்றதுனால அதிகமாக காரம் வேண்டாங்க. ஸோ இதை வந்து சாதம் பண்ணிக்கலாம். எந்த பவுலில் நீங்கள் வந்து அவல் எடுத்தீங்க அவல் எடுக்கிறீங்களோ மெஷர் பண்ணி, ஸோ அதே பவுலில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கால் கப் அவலில் வந்து நான் இன்றைக்கி முக்கால் கப் வந்து வாட்டர் இதில் ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் வந்து கொதிக்க விடலாம். ஸோ வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ தேவைக்கேற்ப இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணி ஒரு கலந்து கலந்து விட்டுடுங்க. ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டிஃபன் செய்ய நினைக்கிறவங்க இந்த அவல் சப்பாத்தியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே சூப்பராக எம்மி அண்டு ஹெல்த்தியாக கூட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கூட இந்த சப்பாத்தியை வந்து நீங்கள் இன்டெக்காக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வீக்லி டுவைஸ் அல்லது வந்து த்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணி வந்து கொதி வருது. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சா இந்த அவல் மாவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாவு இதில் ஆட் பண்ண அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த அவலை, அவல் மாவை. ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அந்த கெட்டி மாவு பதத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன், அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது சப்பாத்தி அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு 2 கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அவலே வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்த்தியாக இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு, அதாவது 150 கிராம்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா பாயில் பண்ணி மசிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அவல் மிக்ஸோடு நம்ம வந்து துருவிய கேரட்டு அண்டு பொட்டேட்டோஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, கொரியண்டர் லீவ்ஸ், இது 3 ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து கலந்துக்கலாம். ஸோ இதோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேனா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான். ஸோ அது வந்து கிளிக் ஆகல. ஸோ எந்த பவுலில் நம்ம வந்து அவல் எடுத்தோமோ, ஸோ அதே பவுலில் மெஷர் பண்ணி நான் கோதுமாவும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஸோ இதை வந்து நான் பவுலாக சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து எடுத்து வச்சு உருட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாவு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுல் எடுத்து உருட்டிக்குங்க. அதாவது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் தவாலை இந்த மாதிரி போட்டு நம்ம எப்போவும் நார்மலாக வந்து சப்பாத்தி எப்படி செய்கிறோமோ, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா ஆயில் அல்லது கீ பட்டர் என்ன வேணாலும் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய் அண்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ சில்ட்ரன் சாப்பிட்றதுனால ரொம்பவும் வந்து இது ஹெல்த்தி தான். ஸோ நெய்யில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக இல்லைங்க. வளர்கிற பசங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நெய்யில் இருக்குது. ஸோ அதனால் நெய் அண்டு பட்டரை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜென்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி நம்ம வந்து மீடியம் இதில் வச்சு நம்ம வந்து இதை பண்ணோன்னா 2 சைடும் நல்லா வந்து குக்காக்கி வருங்க. ஸோ இந்த மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா வித்தின் பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது டின்னரை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா வெறுமனவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா கார சட்னி அண்டு தேங்காய் சட்னி கூட ரொம்பவே நல்லா சூப்பராக போகுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வந்து பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க, அண்ட் கொஞ்சம் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி துண்டு போட்டு எல்லாமே அரைச்சி மிக்சியில் வந்து ஜாரில் அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு போட்டுடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி. ஸோ என்னோடய வீடியோவில் இருக்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க தேங்காய் சட்னி அரைப்பது எப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு கட்டர் அல்லது நைஃப் வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ நான் ஒரு சின்ன பிளேட் வச்சு தான் இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட சின்ன பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் உருட்டை வாட்டி, ஸோ வந்து அந்த சேஃப் ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு அந்த மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ஹெல்த்தியான அவலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அவல் சப்பாத்தியை நீங்களும் எடுத்துக்கோங்க, ரொம்ப வந்து ஹெல்த்தி இது. ஸோ வீக்லி டுவைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுங்க, நீங்களும் கொடுங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டு அண்ட் பிபி சுகர் இருக்கிறவங்களும் இதை தாராளமாகவே எடுத்துக்கலாங்க, உங்கள் டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ஹெல்த்தியான அவல் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் அவளே ஹெல்த்தி தான். இன்னும் இதில் வந்து ஹெல்த்தியாக சேர்க்குறதுக்கு நம்ம கேரட் கூட ஆட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே டேஸ்ட்டான கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான அவல் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான வேறு வெஜிடபிள், அதாவது துருவி ஆட் பண்ணுற மாதிரி பீட்ரூட்டு, இன்னும் வேறு கேப்சிகம் கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபீட்பேக்லாம். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.